सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनीनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विषावहै। ॐ शांति शांति शांति। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ரெண்டாவது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே தஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞாம் வாயுர்நாவமி வாம்பசி. சோ ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, அவன் என்ன பாஷையில பேசுவான், அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி நடப்பான், எங்க எப்படி இருப்பான், அவன் அப்படியே சமாதி ஸ்டேட்லயே இருப்பானா இல்ல சாதாரணமா போயிட்டு இருப்பானா அப்படின்னு அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. ஏன் அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்கிறான் அப்படின்னாக்க, ஒரு ஞானம் ஆனவனுக்கு, ஒரு ஞானம் கம்ப்ளீட்டா ஒருத்தனுக்கு ஆயிடுத்துன்னா இந்த கேள்வியே வராது. அவன் ஆனால் நீ இதுதான் வந்து ஆத்ம ஜானம், இதுதான் வந்து சத்தியமித்யா விவேகம், இதுதான் ஆத்மா அனாத்மா விவேகம், இப்படி இதுதான் ஞானம், இதை உடையவன் ஞானி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஞானத்தை அடையிறதுக்கு வந்து கர்மயோகம் பண்ணணும், இந்த கர்மங்களை வந்து எப்படிலாம் நம்ம எந்த மனப்பான்மையோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து இந்த கேள்வி கேட்குறான். ஏன் கேட்குறான் அப்படின்னாக்க, ஒரு ஸ்தித பிரஜன் வந்து தேரையும் போறையும் விட்டுட்டு ஓடி போவானா ஓடி போக மாட்டானா? ஏன்னா அர்ஜுனனுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா என்ன, இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னாக்க, நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே உண்டு, நமக்கு எல்லாமே இருக்கு, இருந்தாலும் வந்து ஏன் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவனுக்கு ஒரு கேள்வி எழும்புறது. நான் வந்து என்ன அர்ஜுனன் என்ன விருப்பப்படுறான், அர்ஜுனன் வந்து விட்டுட்டு போய் சன்னியாசியாரத்துக்கு விருப்பப்படுறான், கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இன்டைரக்டா, இதுதான் ஞானம் சொல்லி எந்த கர்மம் வந்தாலும் சரி, உனக்கு கொலை பண்ணும் தொழில் கொலை பண்ற தொழில் வந்தாலும் சரி, நீ வந்து அதை யோகமா செய், தர்மமா செய், அது வந்து உன்னுடைய மோட்சம் புருஷார்த்தத்துக்காக செய், பகவான் அடையறதுக்காக நீ எப்ப செய்யறியோ, விருப்பு வெறுப்பு இல்லாம எப்ப செய்யறியோ, எப்ப வந்து அதை வந்து பகவானுடைய ஒரு கருவியா நீ செயல்படுறியோ, எப்ப அதை பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கிறியோ, அப்போ வந்து அது வந்து யோகமாகிறது, அதில் இருக்கிற பாப்பமோ புண்ணியமோ ஒன்றை வந்து டச் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அர்ஜுனனுக்கு வந்து அப்போ என்ன எடுத்துனா ஒரு மாதிரி, என்னடா இது ஞானம் சொன்னார், ஞானமெல்லாம் வந்து சன்னியாசி பண்ணுறது, அதனால நம்ம ஞானத்தை எடுத்துக்கலாம்னு பார்த்தாக்க, ஞானம் இல்லைனாக்க இப்போது ஞானம் வரத்துக்காக கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்கிறாரு, அப்போது ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான்னு சொல்லு, என்ன கர்மயோகம் இன்டெரக்டாக அவனுக்கு புரியறது, நம்மளை வந்து ஞானம் உனக்கு ஏற்படலை, நீ ராகத்வேஷத்தில் ஒன்றும் மாட்டின்னு இருக்க, தாத்தா சித்தப்பா நாத்தனார் ஒரு படி பக்கத்து வீட்டுக்காரன் பாஸ் அப்படின்னு நீ மாட்டின்னு இருக்க, உனக்கு ராகத்வேஷம் இருக்கு, அதனால நீ என்ன பண்ணு, ராகத்வேஷத்தோடையே இருக்கிற காரியத்தை வந்து பகவானோடைய சேர்த்து சேர்த்து செய்யும்போது அந்த ராகத்வேஷமானது உனக்கு எப்போ குறையிறதோ அப்போ இந்த ஞானமானது ஸ்வத சித்தமாக உனக்குள்ளே பிரகாசிக்கும் இப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ரோடு மேப் வந்து கிருஷ்ணர் அழகாக கொடுத்தார்.
இவனுக்கு என்ன அப்படின்னா கர்மத்திலேருந்து ஓடணுன்ற மைண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கு. அதனால சரி இதெல்லாம் பண்ண அந்த ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லு அப்படின்றார். அந்த ஞானி எப்படி இருப்பான்னு சொன்னால் அர்ஜுனனுக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா அந்த ஞானி இப்படி இருப்பான்னு உண்மையாகவே கிருஷ்ணரே சொன்னாலும் ஒரு ஞானி இப்படி இருப்பான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஞானி என்ன வேணால் பண்ணுவான், எப்படி வேணால் இருப்பான். அவன் ஞானம் அடைஞ்சவனா ஞானம் அடைஞ்சவனான்னு யாருக்கு தெரியும்? அந்த ஞானிக்கு மாத்திரமே தெரியும். ஆனால் கிருஷ்ணர் இங்கே வந்து ஒரு ஞானியோடைய வர்ணனை இங்கே கொடுக்கும்போது அர்ஜுனனுக்கு இன்டைரக்டாக எதை பிரதானமாக வச்சு கொடுக்குறார் அப்படின்னாக்கா, ராகத்தையும் துவேஷத்தையும் கையாளுறதுக்கு ஒரு தகுதி என்ன உண்டோ அந்த மாதிரி கொடுக்குறார். அதாவது உடனே வந்து ராகமும் பிடிச்சது பிடிக்காததெல்லாம் இருக்கக்கூடாது, நாளையிலேருந்து எனக்கு பிடிச்ச வெங்காய சாம்பாரை விட்டேன் போ அப்படி அது கிடையாது. ஞானமானது அது கிடையாது. ஞானம் வந்து வெங்காய சாம்பார் பிடிச்சிருந்தாலும் அது இருந்தாலும் அது இல்லைனாலும் மனசு சமத்துவமாக இருக்கிறதுக்கு தயார் பண்ணுறது பகவத்கீதையும் ஞானம். அப்போது இங்கே கிருஷ்ணருடைய மொத்த பகவத்கீதையில் பிரதானமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னாக்கா இது ஞானம் அப்படின்னு அங்கங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு மற்றபடி சொல்கிறது ஃபுல்லாக வந்து அந்த ராகத்வேஷத்தை வந்து எப்படி நாம் கையாளணும், ராகத்வேஷம் எப்படி நம்மளை கையாளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையே வந்து ஸ்தித பிரஜ்ஞா லட்சணத்தையும் சொல்கிறார். அதாவது இப்போ நாம் வந்து இதுதான் ஞானம், நான் ஆத்மஸ்வரூபம், நான் பகவத் ஸ்வரூபம், ஆனால் அந்த பகவத் ஸ்வரூபத்தை மறந்து நான் ஒரு ஜீவாவாக செயல்பட்டுருக்கேன். ஆனால் கீதா கிளாஸ் போகிறதுனால இது பகவத் ஸ்வரூபம்னு கிருஷ்ணரும் வியாசரும் சாஸ்திரம் இதுதான் சொல்கிறது அப்படின்ற ஸ்ரத்தையில் நாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம இனிமேல் ராகத்வேஷத்துக்கு ஈடு அதுக்கு ஒரு இரையாகக்கூடாது. நமக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் நான் முடிவு பண்ணி செய்யணுமே ஒழிஞ்சு அது இழுத்துண்டு போகிற போக்கில் நான் போகக்கூடாது அப்படின்னு நாம் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறவா வந்து அதை சாதனையாக வச்சுக்கணும். ஞானத்தை அடைஞ்சவா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்குள்ளேயே இங்கே நடுவில் வந்து யாராவது ஒருத்தர் ஞானத்தை அடைஞ்சவா ஒருத்தரோ ரெண்டு பேரோ எத்தனை பேரோ எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது உக்காந்துட்டுருக்கலாம். அவள் என்ன பண்ணுவா அந்த ராகத்வேஷத்தை வந்து அவள் வந்து ஒரு பேனாவோ பென்சிலோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுவான். ஒரு ராகமோ ஒரு துவேஷமோ விருத்தி வருது அப்படின்னாக்க ஓகே யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணுவான். ஓ ராக விருத்தி வந்துடுத்து, ஓ அந்த புடவை வாங்கணும்னு எனக்கு தோணிடுத்து, இல்லை அந்த பைக் வாங்கணும்னு எனக்கு தோணிடுத்து அப்படின்னா அந்த ஆசையிலேருந்து விடுபட முடியாமல் அதுக்காக மொத்தமாக ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பத்தப்படாமல் ஃப்ரீயாக இருக்கிறவன் ஞானி. ராகம் ஏற்பட்டு அது பின்னாடியே போய் மற்றது எல்லாத்தையும் மறந்து அதுக்காகவே மொத்தம் முழு டைம் ஒர்க் பண்ணுறவன் வந்து அஜ்ஞானி அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் இந்திரியானாமீச்சரதம் என் மனஹா அணு விதீயதே. எப்போ இந்திரியங்கள் வந்து வெளி உலகத்தோடைய கான்டாக்டில் வரும்பொழுது வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம இந்திரியங்களை வந்து அது கண்டினியூஸாக நடந்துருக்கும். கண்டினியூஸாக நம்ம எதையாவது பார்த்துட்டுருக்கோம், கண்டினியூஸாக காதில் ஏதாவது ஒரு சப்தம் வந்து விழுந்துட்டுருக்கோம், வாயில் வந்து டேஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருக்கோம், ஏதோ வாயில் அந்த கான்டாக்ட் வரும்பொழுது அந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது அந்த விஷயத்துக்கு பின்னாடி மனசு போகாமல் இருக்கிறவன் எவனோ ஸ்தித பிரஜன் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில். அதாவது மொத்தமாக திருப்பி 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 பார்த்தோம்னா விதவிதமாக வேற வேற ஆங்கிளில் காமம் சொன்னார், குரோதம் சொன்னார், வேற 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 ஆங்கிளில் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வர ஆத்திர அங்கலாய்ப்பை வந்து நம்மளால் அடக்க முடியணும். அடக்கிறதுனா என்ன, சப்ரஸ் பண்ணிக்கிறதில்ல, நாம் வந்து அதை அறிவில் வந்து அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதாவது என்னுடைய டோட்டல் பர்சனாலிட்டி வந்து அந்த ராகத்வேஷத்தோடைய விருத்திக்கு வந்து ஸ்லேவ் ஆகிறது இல்லை, ஐ எம் த மாஸ்டர், மைண்ட் இஸ் அ குட் மாஸ்டர் பேட் சர்வெண்டா, மைண்ட் இஸ் அ குட் சர்வெண்ட் பேட் மாஸ்டர். மனசில் ஏற்படுற இந்த ராகத்வேஷ விருத்தியை வந்து நாம் வந்து இதுவாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்கிறபடி நான் கேட்குறேன், மனசே நீ என்ன சொல்கிறியோ நான் அதை கேட்குறேன் அப்படின்னா ஷோ நம்ம எங்கேயோ போய் நிற்போம். அது எப்படி அது அப்படி பண்ணும் அப்படின்னா அது வந்து மாயாவுடைய சக்தி அது. இதனால தான் அந்த நாரதர் கதை ஒன்று சொல்லுவாள், இந்த பரம்பரையில் கர்ண பரம்பரையாக ஒரு கதை சொல்லுவான். நாரதர் வந்து பெருமாள் கிட்ட போய் கேட்டார், பெருமாளே மாயைனா என்ன அப்படின்னு கேட்டார். மாயைனா என்னையா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் எனக்கு ஒரு குடிக்க தண்ணி கொண்டு வா, அப்புறம் சொல்கிறேன் மாயனா என்ன அப்படின்னு. அமிச்சர் நாரதர் போனார் தண்ணி தண்ணி அப்படின்னு தேடி போனார். பார்த்தா
இங்குமே தண்ணி கிடைக்கல, ஒரே வெயில். இது அவருக்கே தண்ணி தேவைப்பட்டு, பெருமாளுக்கு தண்ணி அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல நாம சாப்பிட்டு தடகாத்திரமா இருந்தாலும் ஒரு கஞ்சியோ ஏதோ மோர் கஞ்சியோ பால் கஞ்சியோ குடிச்சாதானே நம்ம ஹோமத்துக்கு யாகத்துக்கு உட்கார முடியும். அதனால அவர் வந்து போயிட்டு பேமா பா யார்ப்பா வீட்டில் தண்ணி கொடுங்க அப்படின்னாரு. உள்ளேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்தா, தண்ணி கொடுத்தா. இப்படி பார்த்தாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அப்பா வரட்டும் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து பார்த்தார். கொழுக்கு முழுக்குன்னு தெரியல, நாரதர் கொழுக்கு முழுக்குன்னு கர்ண பரம்பரையே சொல்கிறார், கொழுக்கு முழுக்குன்னு பிரம்ம தேஜஸோட லட்சணமாக இருக்கார் நாரதர். சரி, கையில் தம்பூரா, கையில் ஏதோ தம்பூராலாம் வச்சுருக்காரு, ஏதோ பாடியாவது நம்ம பொண்ணை புழக்கி வச்சுருவார் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே நாரதர் வந்து உடனே என்ன பண்ணோம், தெரு தெருவாக போய் உஜ்ஜோரத்தை எடுத்து வீட்டை சம்ரட்சணம் பண்ணோம். எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் வந்துருத்தோம் அந்த கிராமத்தில். வெள்ளம் வந்து அடிச்சுண்டு போகிறது பாரு, இந்த வீடு இது எல்லாம் அடிச்சுண்டு போயிடுத்து. கடைசியில் இந்த பக்கம் ரெண்டு குழந்தை, கழுத்தில் ஒரு குழந்தை, எல்லாத்தையும் தூக்கிண்டு தான் ஒய்ஃபையும் கூட்டிட்டு செடி மேலே ஏறிட்டார். வெள்ளம் ஏற 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 அப்புறம் அடி 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 அடினு அடித்து அந்த செடியே இப்படி முறிய போடுது. அப்படியே டபக்குன்னு அந்த இது வந்துடுத்து, என்னது ரெண்டு குழந்தை இந்த பக்கம் அந்த குழந்தை வந்துடுத்து, அப்புறம் இந்த பக்கம் அந்த குழந்தையும் வந்துடுத்து. கடைசியில் அந்த பந்த அது அப்படி 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 அந்த ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபு அவளும் போயிட்டான். அப்படியே ஒரே ஸ்லோகத்தில் இருக்கும்போது நாரதா தண்ணி கேட்டேனடா அப்படின்னு காதலே விழ முதல் தடவை, நாரதா தண்ணி கேட்டேனேப்பா. அட ஏரியா நீ ஒருத்தன் தண்ணி கேட்டேன், இப்போ அவன் உலகம் பூல் பூல் ஃபுல்லாக தண்ணி இருக்கு, அவன் அதுக்கு போயிடுத்து பா குழந்தைட்டு போயிடுத்து குழந்தை போயிடுத்து எல்லாமே போயிடுத்து, நாரதா தண்ணி கேட்டேனடா அப்படின்னு. ஐயோ, இது நம்ம குருவோட நம்ம இது ஒரு இவரோட குரலாச்சே, யாரோட குரல், நம்ம நாராயணனோட குரலாச்சே, நாராயணா அப்படின்னு பார்க்கறச்சே டக்குன்னு எல்லாம் மறைஞ்சு போச்சான். தண்ணி கேட்ட சாரி தண்ணி கேட்டது மறந்து போயிட்டேன். எல்லாம் மறந்து சம்சாரத்தில் உழன்ற இல்லையா, இதுதான் மாயாவுடைய சக்தி. அந்த மாயா யாரோடையது, அந்த மாயா சக்தி வந்து பெருமாளுடையது. மம மாயா, மம மாயான்ற என்னுடைய மாயை நீ வந்து அவ்வளோ சீக்கிரம் தடைய முடியாது. எப்போ மாயாவி எப்போ சரையன் அடையிறோமோ, மாயினம் தூ மகேஸ்வரகா, அவர் யாரா மாயாவுக்கு தலைவராம், அதனால மகேஸ்வரகான்னு பேர் அவருக்கு. அப்படி அவர்கிட்ட நாம் எப்போ சரணடைகிறோமோ, அவரை சரணடைகிறதுனா என்ன அர்த்தம், டெய்லி பாலும் தேனும் நெய் வெண்ணெய் எல்லாம் நைவேத்தியம் பண்ணாலே அவர் சரணாகித்தியா, இல்லை அவருடைய தாத்பரியம் என்னவோ, பகவானுடைய தாத்பரியம் என்னவோ அதை நம்ம காதால் எப்போ ஸ்ரவணம் பண்ணுறோமோ, அந்த ஸ்ரவணம் எப்போ நமக்கு ஞானமாகுதோ, அந்த பூர்ணமான ஞானமில் அந்த பிரமாணமில் வேதத்தில் சரணாகதி ஆகணும். அப்போ அந்த ஞானமானது ஏற்படும் பொழுது அந்த மாயையானது வந்து நீங்கும். அது மட்டும் என்ன பண்ணும், இந்த மாயையானது வந்து மனசை இழுத்துண்டே இருக்கும் அப்படின்றது. அதனால இங்கே என்ன சொல்கிறேன்னா, அப்படி இந்திரியங்கள் வந்து வெளியில் ஒரு ஐட்டமாக காட்டி அப்படி இழுத்துண்டு இழுக்கும்போது இந்த மனசு சரி ஓகே வா போகலாம், என்ன வெளியில் போயிட்டு இருக்கேன் வரியா, இதோ வந்துட்டேன் இரு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கூட தெரியாமல் டக்குன்னு இப்படி பண்ணிட்டு ஒரு பொட்டிட்டு டக்குன்னு செருப்பு போட்டுன்னு கிளம்பிட்டோன்னா என்ன அர்த்தம், யாரோ வந்து எதுக்கோ கூப்பிட்டா நம்ம அப்படியே போகிறோம், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி மனசு வந்து இந்திரியம் பின்னாடி போயிடுமா, அந்த மாதிரி என் மனோனு விதியதே அப்படி போகாது அப்படின்றான். ததசிய ஹரதி பிரக்ரியாம், அப்படி மனசு இந்திரியங்கள் பின்னாடி போச்சுன்னா என்ன ஆகும்னா, பிரக்ஞா இந்த நம்ம சேர்த்து வச்ச அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் வந்து அறுத்துண்டு போடும், கொள்ளையடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எப்படி போகுமா, வாயுர் இங்கே ஒரு அருமையான எக்ஸாம்பிள் தர்றது என்ன, வாயுர் அம்ப நாவ இவ, அதாவது தண்ணியில் இருக்கிற ஒரு ஓடம், சின்ன ஓடம் இருக்கு இல்லையா பரிசல் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரிசலில் வேகமாக காற்றடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த பரிசல் மேலே நீ என்ன இப்படி 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 பண்ணாலும் அடிக்கிற காற்றுல அது அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி மனசு வந்து அடிச்சுண்டு போயிடும். அதனால என்ன பண்ண அப்படின்றனா, இந்திரியங்கள் வெளி உலகத்தோடைய கான்டாக்ட் ஆகும் பொழுது அதிலிருந்து ராகமும் துவேஷமும் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ராகம் ஏற்படக்கூடாது, துவேஷம் ஏற்படக்கூடாது, நான் கீதா கிளாஸ் கேட்குறேன் எனக்கு இது தோணவே கூடாது, அது முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து ஏற்படும். ஆனால் அந்த ஏற்படுற விஷயத்துக்கு நம்மளுடைய மனசையும் புத்தியும் செலுத்தி அதற்கு நாம் வந்து அந்த சைடு எம்எல்ஏவா சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஞானமானது வந்து ஸ்திரமாக நிற்காம அந்த ஞானமானது மங்கி போயிடும் அர்த்தம்.
இதே ஞானத்துல நான் ஸ்திரமா இருந்தேன்னாக்க மனசு வந்து அந்த ராகத்தையோ துவேஷத்தையோ சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறார். ஃபர்தரா என்ன சொல்ற பாப்போம். தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ரிஹீதானி சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா தஸ்மாத். தஸ்மாத் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல தேர்ஃபோர். என்ன ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம், பேசிட்டு தேர்ஃபோர் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அவாத்து கல்யாணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுவோம் இல்லையா, தேர் ஃபோர் அப்படின்னு ஒன்று பண்ணி முடிவு பண்ணுவோம் நம்ம, தேர் ஃபோர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இங்கே மொத்த இந்த டாப்பிக்கை வந்து கன்க்ளூட் பண்ணுறார். நீ முதல்ல கேட்டியே ஸ்தித பிரஜன் எப்படி நடப்பான், என்ன பேசுவான், என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டியே, இத்தனை நேரம் இப்படி சொன்னேன்னு நைஸாக உனக்கு தெரியாமையே ராகத்வேஷத்தை எவன் வந்து ராகத்வேஷ மயமாக இல்லாமல் ராகத்வேஷத்தை எவனுக்கு கையாளும் சக்தி இருக்கிறதோ அவனே ஸ்தித பிரஜன். சுருக்கமாக சொல்லுங்க இத்தனை நேரம் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ராகமோ துவேஷமோ தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவன் ஸ்தித பிரஜன், அதனுடைய கண்ட்ரோலில் இவன் இருந்தான்னா ஸ்தித அப்ரஜன் அர்த்தம், அஜானின்னு அர்த்தம், அவன் வந்து சம்சாரத்தில் வேண்டுண்டே இருப்பான், அதனால மற்ற எங்கெல்லாம் எதெல்லாம் இழுக்கிறதோ அது பின்னாடி போயின்னு இருப்பான் அப்படின்னு. தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ரிஹீதானி சர்வஷா, இங்கே பொடி வச்சு சொல்கிறார் கிருஷ்ணரே மகாபாஹோ அப்படின்றார். ஏன் மகாபாகவ தஸ்மாத்யஸ்ய கவுந்தேயான்னு சொல்லலாம், தஸ்மாத்யஸ்ய பார்த்தான்னு சொல்லலாம், மகாபாகவன் எதுக்கு சொன்னார், மீட்டர் ஒருத்துக்கா சம்ஸ்கிருதத்தில் மீட்டர் ஒருத்துக்கா சொல்ல, மகாபாகவனா என்ன, நீண்ட புஜங்கள் உடையவனே, நீண்ட புஜங்கள் உடையவனே, அந்த சத்திரியன் மாதிரி நீ சண்டை போடுறவனே, நீ வெளியில் எல்லாரையும் ஆண்டு அடக்கி இதெல்லாம் பண்ணுற இல்லையா, நிக்ரிஹீதானி சர்வஷா, நீ எல்லாத்தையும் நீ அடக்க கற்றுக்கோ, அதுதான் உண்மையாகவே வந்து சக்தி அப்படின்றது. சர்வஷா அப்படின்னா என்ன, மற்ற ஒத்த உலகமெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னா என்ன அர்த்தம், என்னுடைய அஞ்சு இந்திரியங்கள் எந்த ராகத்தையும் துவேஷத்தையும் உருவாக்குறதோ அந்த விஷயத்த என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டேன்னா மொத்த உலகம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோன்னா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்கள் இந்திரியங்களோடைய விஷயங்கள்ல போகும், கண்ணை திறந்தா கண்ணு பார்க்க தான் செய்யும், கரெக்ட். இப்ப காது நீங்க கையை வச்சு மூடிக்காம நான் சொல்றத கேட்காம இருங்க பார்க்கலாம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றேன், நான் மூணாவது கிருஷ்ணா சொல்ல போறேன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மூணு கிருஷ்ணா சொல்லுவேன், இந்த மூணாவது கிருஷ்ணா மட்டும் நீங்க காதுல வாங்கிக்காம இருக்கணும், ஓகேயா, ட்ரை பண்ணலாமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, மூணாவது கிருஷ்ணா காதில் விழுந்ததா, விழுந்தது இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லை அதை காதில் வாங்கிக்காதன்னு, ஏன்னா அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, புரியுறதோ. அப்போ கண்ணை திறந்து ஐஸ்கிரீம் கண்ணுக்கு தெரியறதா, ஐஸ்கிரீம் கண்ணுக்கு தெரியட்டோம், அப்படியே அது கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு அப்படியே போனோம், போன வாட்டி எனக்கு எவ்வளோ சுகத்தை கொடுத்தது இந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் இல்லாததுனால என்னுடைய சுகத்தை நான் இப்போ இல்லாமல் இருக்கேனே அப்படின்னா மனசு வந்து இந்திரியத்துக்கு ஓட்டு போட்டு அந்த பக்கம் போயிடுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் சொல்கிறது கிருஷ்ணர், மொத்த வாழ்க்கையே என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு தான் இருக்குது, இதுக்கு வந்து நீட்டி முழக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்கிறார். ஆனால் பண்ண முடியலையே சுவாமி, எதனால் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு ஞானம் வேணும் அப்படின்றார் கிருஷ்ணர். அந்த ஞானம் தான் ஆத்மா அனாத்மா விவேகம். அந்த ஞானம் எது அப்படின்னாக்க, நான் வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு ஏங்குற சில்லற பையன் இல்லை, மற்ற டேஷ் 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 அந்த விஷயத்துக்கெல்லாம் மனசுலாம் ஒரே ஏக்கமாக இருக்குது, மனசுல ஏக்கம் இருக்கட்டும், நீ ஏங்கி போயிட்டியா, நீ ஏங்கினவன் இல்லை, நீ பூர்ணன், நீ சத்ஸ்வரூபம், நீ சித்ஸ்வரூபம், நீ அனந்தமானவன், நீ கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார், வேற யாரும் சொல்ல முடியும். அப்போ அந்த விஷயத்துல ஸ்ரத்தையோட இதுக்கெல்லாம் வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு சொல்லி என்ன ராகமோ துவேஷமோ வந்தாலும் அது என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அப்போது வந்து ஒரே ட்ரையாக வாழ்க்கையை ஓட்டணுமா சுவாமி, அதுதான் ஞானமா அப்படின்னா ட்ரையாக ஓட்ட சொல்லலை ஞானத்தை, அது என்னுடைய
எப்படி குழந்தையோட பலூன் அப்பப்போ எடுத்து நம்ம விளாடுவோம் தெரியுமா, இந்த குழந்தை அந்த ரூம் போயிடுத்துனா நாம் அப்படி இப்படி நைஸாக தட்டி விளாடுவோம் கரெக்டாக, இல்லை அந்த மோட்டர் போட்ட கார் ஏதாவது வந்துன்னா ஏ பரவாயில்லையே நல்லா இருக்கேன், எங்கள் காலத்துலலாம் வெறும் மரத்தில் தான் பொம்மை அப்படின்னு ஆன் பண்ணி டர்றன்னு அதை ஓட்டி பார்ப்போம் கரெக்ட், அதில் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ குழந்தை வந்து அம்மா எந்த ஏன் எடுக்கிற குடு அப்படின்னு பிடுங்கி எடுத்துனாக்கா அடிச்சேன் நான் தாண்டி வாங்கி கொடுத்தவங்க சண்டையெல்லாம் போட மாட்டேன் நீ விளாடுற செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் கரெக்ட். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருன்றேன், உன் நாத்தனார் நீ எடு நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறியே அந்த விஷயத்துலையும் அந்த பலூன் நான் பலூன் இடத்துல நாத்தனாரை போடு, உன் பாஸ் நீ நினச்ச மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறியே உன் பாஸ் இடத்துல அந்த பலூனை போடு, உன் பக்கத்தாத்துக்காரன் வந்து நீ நினச்சா மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறியே அதில் போடு. இது எல்லாத்தோட ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் வந்து என்னுடைய ஸ்பௌஸ், ஆம்பளையா பொம்பளையா நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய ஸ்பௌஸ் நான் நினச்சா மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே அந்த இடத்துல அந்த பலூனை போடு அப்படின்னு. அப்புறம் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இந்த உலகத்தில் சொல்லு, நீ உன்னை புரிஞ்சுட்டியா முதல்ல சொல்லு, இப்போ உன்னை பற்றி சொல்லு, நீ நீ சின்ன வயசுலேருந்து உன் கூட தானே இருக்க, சின்ன வயசுலேருந்து உங்ககிட்டேருந்து பிரியாத ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான் கரெக்ட், சதா சர்வதா இருக்கிறது சொல்லு, நீ உன்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்க சொல்லு அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கும்போது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பைலட் ஆகணும்னு நினச்சேன், இப்போ கட்சியில் நான் பிஏ சேர்ந்திருக்கேன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில், நான் வந்து ஒரு ஆக்ரோஷமான பர்சன் இப்படிலாம் சொல்லுவோம், ஆனால் பார்த்தா எங்கே ஆக்ரோஷம் இருக்கணுமோ அங்கே இருக்காது, அதாவது உண்மையாகவே நம்ம வந்து நம்ம பக்கத்தில் யார்த்தையும் சொல்ல வேண்டாம், மனசை தொட்டு கிருஷ்ணன்கிட்ட மட்டும் சொட்டு நினச்சிவோம் என்னை பற்றி நான் பூர்ணமாக என்னை நான் புரிஞ்சுட்டேனா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போராடவே வேண்டாம், உன்னை நீ முதல்ல அறிஞ்சுக்கோ அதுதான் கிருஷ்ணன் சொல்லுவோம், உன்னை நீ புரிஞ்சுக்கோடா முதல்ல, உன்னை நீயே புரிஞ்சுக்கல, உன்னை எப்போ அப்பப்போ பார்த்த ஒரு ஆள் வந்து என்னை பற்றி இது கூடவா உங்களுக்கு புரியல எப்படியா புரியும் அதுதான் உண்மை, அந்தந்த இடத்துல நீ எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அவள் ஒரு அனுமானத்தை வச்சு உங்ககிட்ட நடந்துக்கிறாளே ஒழிஞ்சு மற்றவா என்னை புரிஞ்சுண்டுன்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப கஷ்டம், அதனால நம்மளை யார் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாளோ அந்த பால் அந்த அந்த பலூன் மாதிரி அவள் அதுக்கிட்டேருந்து நமக்கு எதிர்பார்க்கு, அவள் புரிஞ்சுட்டா சந்தோஷம், புரிஞ்சுக்காமல் ஏதாவது நம்மளை வந்து திட்டுறாளோ ஏதாவது பண்ணுறாளோ நோ ப்ராப்ளம், அந்த பலூன் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி அவ்வளோதான் உலகத்தோடைய லட்சணம் அவ்வளோதான் அப்படின்னு பண்ணிட்டோம்னா நாம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், காத்தால் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறது மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது, அதுதான் பகவான் வந்து நம்மளை கொடுக்கவே விரும்புகிறது, ஏதோ செத்ததுக்கப்புறம் அப்படி போய் அந்த சொர்க்கலோகத்தில் வந்து அங்கே ரம்பா மேனகா டான்ஸ் ஆடும்போது இப்படி உக்காந்து பார்க்குறச்சே மட்டும் சந்தோஷம் கிடையாது, அப்படி ஒரு சந்தோஷம்னா தேவையில்லை நமக்கு, நமக்கு இப்போ இந்த க்ஷணத்தில் இப்போவே ஆனந்தமாக இருக்கணும் கரெக்ட், அதுதானே வேணும், இது இல்லைன்னா அந்த இது மாதிரி ஆகிடும், நம்ம 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 எல்லாருக்கும் நல்ல அனுபவம் நடந்திருக்கும், இப்போ நீ கூட நீ இப்போ 50,000 ரூபாய் கொடுத்தேன்னா உன் பேரில் ஒரு தேக்கு மரத்தை நான் நட்டுடுவேன், அது என்ன ஆகும் அது பாட்டுக்கு வளரும், அது வளர்ந்து 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 உனக்கு இங்கெல்லாம் ஒயிட்டாக ஆனதுக்கப்புறம் அது பெரிய தேக்கு மரம், ஒரு ஒரு தேக்கு மரமும் லட்ச லட்சமாக போகும், நல்ல அனுபவம் பிளான்டேஷன் நடந்திருக்கும் நல்லா நமக்கு, கட்சியில் மொத்தமாக காசு எடுத்துன்னு போயிட்டான், அதனால ஒன்று நல்லா சொல்லுவேன் கேளுங்க, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைவோன்றதுக்காக வேலை பண்ணாதீங்க தயவு செய்து, நிம்மதியாரு இப்போ இருக்கு நம்பர் ஒன், நம்பர் ஒன் நான் சந்தோஷமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ரூல், செகண்ட் ரூல் வந்து நான் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவாளுக்கு என்னால் சந்தோஷம் கிடைக்கும், நான் வந்து துக்கமாக இருந்தாலும் இந்த அதனால்தான் இந்த பார்த்தோன்னாக்க ஒரு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது, யாரெல்லாம் வந்து டிவி சினிமாலெல்லாம் காமெடி பண்ணுறாளோ அவள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, அதனால தான் அவள் மற்றவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா, அந்த கான்செப்டெல்லாம் இங்கே ஒத்து வராது, இங்கே வந்து நீ ஆனந்தமாக இருக்கணும், நீ ஆனந்தமாக எதுக்கு நம்ம பகவானுக்கு வந்து வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் தங்கத்தேர் அதுக்கப்புறம் என்ன திருப்பதி பெருமாளுக்கு தலையில் வைக்கிறது வைரக்ரீ வஜ்ரக்ரீட்டம் பிட்ஸ்பர்கில் அந்த மாதிரி வைரத்தில் கிரீடம் பண்ணி போட்டிருக்கா பிட்ஸ்பர்க் பெருமாளுக்கு, எதுக்கு அதெல்லாம் போடுறான்,
பெருமாளே வந்து கோவிலுக்கு எந்த பணமும் வரல, இன்னைக்கு இந்த இந்த மாதம் அபிஷேகத்துக்கே பணம் வரலன்னா அந்த பெருமாள் எப்படியா நமக்கு வந்து நமக்கு பைசா தருவாரு சொல்லு, வரமாட்டார்ல. அப்போ நாம ஆனந்தமா நிறைவா சந்தோஷமா இருக்குமா, அப்போ நம்ம கிட்ட நேச்சுரலா எல்லாரும் வந்து பேசுவான் பண்ணுவான், எப்படி நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்க, ஏய் நான் ஞானியா இருக்கும் தெரியும்ல, ஞானம் அடைஞ்சிட்டேன் நான் கீதா கிளாஸ் போய் அப்படி சொன்னேனாக்க உன்னை பத்தி நீ பீத்திக்கிறன்னு அர்த்தம். உன்னை பத்தி நீ எப்போ பீத்திப்ப, யாராவது நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு அவ நம்மளை பத்தி உயர்வா நினைக்கணும் அப்படின்ற ஒரு நீடு இருந்ததுன்னா நான் என்னை பத்தி பீத்திப்பேன் கரெக்ட், அப்பனா பூர்ணம் ஆகலன்னு அர்த்தம். ஒன்றும் ஒன்றும் ஒரு சொம்பு தண்ணி விட்டாதான் அது மேலே வரும் அப்படின்னு அர்த்தம் சரியா. அதனால ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் கிருஷ்ணன் சொல்றார். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய இந்திரியங்களையும் உன்னுடைய மனசின் சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் எண்ணத்தோடைய அலைகள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தோடைய அலைகள் எப்படி போடுதோ அதை வச்சுட்டு அப்படியே பண்ணாது, அது கொஞ்சம் வேவரிங்க இருக்கும், வேவரிங்கா இருக்குன்னா வேவரிங்கா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும். எப்படி பௌர்ணமி அன்னைக்கு அலைகள்லாம் மேலே ஏந்து 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 அடிக்குமோ, ஒன்றும் பண்ண முடியாது, அது அடிக்கட்டும் எல்லாம் வந்து இது அமாவாசை வந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி மனசு எவ்வளோ சஞ்சலிச்சாலும் அது மனசோடைய நேச்சர் அப்படிதான் சஞ்சலிக்கும். அதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னாக்க, இல்லை மனசு இப்போ சொல்றது அவ்வளோ அவ்வளோ அவள் மூஞ்சிலே இனிமேல் முழிக்க கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும், அடி போடும் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம்பை போடும், அவள் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது, அவள் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாதுன்னா அவள் எனக்கு கொடுத்த புடவை கிடவை எல்லாத்தையும் டமால் டமால்னு எடுத்து பேக் பண்ணி அவள் வீட்டுக்கு போயிட்டு டமால்னு தூக்கி போட்டுட்டு இனிமே நீ முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து என்னன்னாக்க, அந்த முதல்ல ஒரு தாட்டு வேகம் வந்தது இல்லை, அவள் இனிமேல் அவளோட இனிமேல் சங்காத்தம் வேண்டான்னு, அது வளர்ந்து 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 பெருசாகி நம்ம வந்து ஆக்ஷனில் மூஞ்சியில் என்ன அப்படியே போட்டு அந்த மூஞ்சி பார்க்கணும், அது வந்து இது பண்ணணும், இப்படிலாம் யாரும் பண்ணுறது இல்லை இப்போ, அது பேர் சபிக்கிறதுன்னு பேர் சபி, அது டக்குன்னு உடஞ்சிருதுன்னா சாபம் பிடிச்சிரும்னு அர்த்தம். அது மாதிரி அப்புறம் மண்ணவாரி போடுறது இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற ஸ்டைலு, மண்ணவாரி போடுறது இப்போ இந்த காலத்தில் இருக்கிறதுனா வாட்ஸ்அப்பில் போட்டு டமால் 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 அந்த ஸ்மைலி எமோஷன் ஸ்மைலிலாம் இருக்கும் அதில் வந்து ஈ ஆ அப்படின்னு அதெல்லாம் கூட கொடுத்து அது எதுக்கு கொடுப்பானே, ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட கோவத்தை காட்டுறதுக்காக ஒரு எமோஷன் ஐக்கான் கொடுப்பானே ஒருத்தன், அதெல்லாம் கொடுத்துருக்கான் போடு போடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தள்ளிடு, அதெல்லாம் பண்ணாமல் சரி மனசு கொந்தளிக்கிறியா கொந்தளி ஓகே அப்படின்னு விட்டுட்டு அந்த மனசு கொந்தளிக்கிறது இல்லையா, அந்த கொந்தளிக்கிறது வந்து அவளால் கொந்தளிக்கலை, என் மனசு வந்து ஒன்றும் ஞானத்தை அடையாமல் பகவான் சத்தியம் பகவான் சத்தியஸ்வரூபம் அந்த சத்தியஸ்வரூபம் தான் என்னுடைய ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால அந்த மனசில் இருக்கிற வியாதியாக்கும் இந்த காமமும் குரோதமும், அதனால் அந்த வியாதிக்கு வந்து மருந்து தேடலுமே வழிஞ்சு கடித்த கொசு எங்கே டெங்கு வந்த அந்த கொசு எங்கன்னு கொசுவை அவனாவது தேடிட்டு போவானா சொல்லு, இப்போது கொசு கடித்து மலேரியா வந்துடுதுன்னா சர்ச் வாரண்ட்டு போட்டு அந்த கொசுவையை தேடுவோம் நம்ம, வியாதி என்ன வந்திருக்கோ அதை தானே சரி பண்ணணும். அப்போது நாத்தனாரோ பக்கத்து வீட்டுக்காரனோ பாஷோ எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் நமக்கு நம்ம நமக்குள்ள அந்த காமத்தையும் குரோதத்தையும் கலப்பி விட்டுட்டான்னா என்ன அர்த்தம், அவன் மேலே அம்பு போடுறதுக்காக இல்லை, ஓ நமக்குள்ளே ஒன்றும் நிறைவாகலை, நம்ம மனசு நிறைவாகாததுனால காமத்துலேயும் குரோதத்துலேயும் வருது, அதனால நாம் அதை அட்ரஸ் பண்ணோம். அதை எப்படி அட்ரஸ் பண்ணோம், செய்யும் தொழில் யாதும் நின் செயலே அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நாம் பண்ண 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 என்ன ஆகும்னா மனசு காமாயிடும், மனசு பிரசாந்தமாகும்போது முன்னாடி சொன்ன ஆத்மா அனாத்மா விவேகம் பரிபூர்ணத்துவம் வந்து நம்ம மனசில் பிரதிபலிக்கும். அதனால் எங்கே ஆரம்பிச்சதுன்னா இந்த கடை இந்திரியங்கள் இந்திரியங்களோட விஷயத்தில் போச்சுன்னா அது அப்படியே போட்டோம் விடு, நீ அதுக்கு போய் பெருசாக அலட்டின்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணாத, அப்படி யாரால் பண்ண முடிகிறதோ அவனுடைய பிரஜை அவனுடைய ஞானமானது ஸ்திரமானது தஸ்யா பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு பெருசாக கன்க்ளூட் பண்ணுறாரு. இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு, என்னன்னு பார்ப்போம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி
सानिशा पश्यतो मुनेः ஜாகிரதி சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறத ரெண்டாவது லைன்ல இருக்கிறத ஜாகிரதி சொல்லணும். அப்புறம் சம்யமி சம்யமி அப்படின்னு சொல்லியிருப்போம் நிறைய நாள் இதில். பட் அந்த தாத்து பாட்டத்தில் போய் பார்க்கும்போது அது சம்யமம் 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 ஆனவன் அதனால சம்யமி அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல. சரி அது விடுங்க, அது பரவாயில்ல. இப்போ யானிஷா சர்வ பூதானாம், அதாவது விநாயகரும் வியாசரும் இந்த மகாபாரதம் எழுது, மகாபாரதத்துக்குள்ள தானே வருது இது. அப்போ வந்து இப்படி இருக்கார் வியாசர், பணிவா உடம்பெல்லாம் வளைஞ்சு வியாசர் வந்து விநாயக பெருமான் கிட்ட கேட்குற, நீங்க இந்த கிரந்தத்தை எழுதி கொடுக்கணும். நான் சொல்ல 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 சில பேருக்கு வந்து சொல்லதான் முடியும், தான் சொல்லிண்டே எழுத முடியாது, வியாசருக்கு அந்த ப்ராப்ளம் பண்ணிருக்கு. அதனால விநாயகர் நீங்க எழுதணும் அப்படி. விநாயகர் யாரு? ஃப்ரம் ஸ்ட்ரைட் ஃப்ரம் கைலாஷ், யாரு? ஈஸ்வரனுடைய பையன். அதனால் அவர் ஒரு கண்டிஷன் போடுற, வியாசரே நான் எழுதுறேன், ஆனால் இரு ஒரு டூ மினிட்ஸ் நீ ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு வா, நான் பத்து ஸ்லோகம் யோசிச்சு வைக்கிறேன். அப்படிலாம் நீங்கள் பிரேக் விடக்கூடாது, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் எழுதிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அடுத்த ஸ்லோகம் அப்படின்னு யோசிச்சுட்டேன்னா நான் எடுத்துட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுவேன் அப்படின்னு விநாயகர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறது. அப்படியே சிரமம் மேற்கொண்டு அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். இன்னொரு ஒரு என் சைடில் நான் ஒரு கண்டிஷன் சொல்லட்டுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. என்னப்பா கண்டிஷன் அப்படின்னு, நான் சொல்கிற எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் விநாயக பெருமானே உங்களுக்கு ரொம்ப சுலபமானது தான் எல்லாமே, நான் சொல்கிற எல்லா ஸ்லோகத்தையும் நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதணும், சரியாக புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு. அப்போது வியாசர் என்ன பண்ணுவார்னா, கட 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 கடன் ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்பார், அவர் எழுதிட்டே இருப்பார். வியாசருக்கு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து செகண்டு டைம் ஒன்றுன்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு கஷ்டமான முடிச்ச ஸ்லோகத்தை போட்டுருவார். முடிச்ச ஸ்லோகத்தை போட்டோடனே விநாயகர் எப்படி நிற்பார் அதை யோசிக்கிறதுக்கு. அப்போ வந்து டக்கு விநாயகருக்கு ஒரு குட்டு விடும் வியாசர், வியாசர் வந்து எது அப்படிம்பார். அந்த மாதிரி விநாயகர் குட்டுப்பட்ட ஸ்லோகம் வந்து பதினாறாவது ஸ்லோகம், நாசத்தோ வித்யதே பாவா நா பாவோ வித்யதே சதா உபயோரப்பை திருஷ்டோந்தா துவனையோ தத்துவ தர்ஷிபிகி. மொத்த மாண்டூக்கிய காரிகாவுடைய சாரத்தை வந்து அந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கார் வியாசர். அதே மாதிரி யானிஷா சர்வபூதானாம் இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோகமும் விநாயகர் குட்டுப்பட்ட ஸ்லோகமாக கர்ண பரம்பரையாக சொல்லும் கதை. அப்போ என்ன என்ன ஒரே முடிச்சம், அதாவது எது அனைத்து மக்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இரவாக இருக்கோ அது ஞானிக்கு பகலாகவும், எது ஞானிக்கு இரவாக இருக்கோ அது அனைவருக்கும் பகலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை போட்டார். ஏன்பா என்னமோ சொன்ன, சித்த பிரஜன் ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணணும், அவன் ராகத்வேஷமாக ஆகிடக்கூடாது, அது பின்னாடி போகக்கூடாது, காமம் வருது, காமத்துலேருந்து குரோதம் வருது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சங்கல்பம், அது வந்து சங்கம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் சொன்னால் ஈஸியாக இருந்தது. அப்புறம் மனசு சாந்தமாக இருந்தால் தான் சுகமானது ஏற்படும், சுகம்தான் சாந்தி, சாந்தி தான் சுகம், அப்புறம் வந்து இந்திரியங்கள் பின்னாடி போகக்கூடாது, இதெல்லாம் சொன்னால் கிட கிட கிடனு எழுதினு வந்துட்டேன். திடீர்னு என்னப்பா இரவுன்ற வெளிச்சன்ற இதுன்ற அதுன்ற. அப்போது இந்த ஸ்லோகத்தில் வியாசர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை வந்து ஸ்லோகத்தில் போடுறாரு. அது என்ன அப்படின்னாக்க, இரவு பகல் அப்படின்ற ஓமானத்தை எடுத்துக்கிறேன். இந்த ஓமானத்தை வந்து எதற்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறார் அப்படின்னாக்க, சத்தியத்துக்கு ஈக்குவேட் பண்ணுறார். எது ஒருவனுக்கு சத்தியமாக இருக்கும், இப்போது ஒரு குழந்தை, அதே நம்ம பலூன் எக்ஸாம்பிள் தான், பகவத்கீதாவோட பதினெட்டாவது அத்தியாயம் முடிகிறது மட்டும் இந்த பலூன் எக்ஸாம்பிள், அந்த உடையா அந்த பலூனை நம்ம உடையாமல் எடுத்துகிட்டு போவோம். இந்த குழந்தை வந்து பலூன் விளையாடுறது, அந்த குழந்தை வந்து பலூன் விளையாடுறது இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த பலூன் வந்து சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை. எப்படி உண்மையா உண்மை இல்லையான்னு தெரியும், அஞ்சலி பாப்பா செத்து போயிட்டா சில குழந்தையெல்லாம் அழுதுது தெரியுமோ, அஞ்சலி பாப்பா செத்து போச்சு, அஞ்சலி பாப்பா செத்து போச்சு. அஞ்சலி பாப்பா யாருன்னு கேட்குறேலா தெரியுமா எல்லாருக்கும், அஞ்சலின்னு ஒரு படம் வந்தது அல்ல, அந்த பாப்பா செத்து போயிடும் கடைசியில். அப்போன்னா என்ன, நிஜமாகவே அஞ்சலி பாப்பா இருக்குது, அந்த அஞ்சலி பாப்பா செத்து போச்சு அப்படின்னு அழுக வருது. அப்போது திரையில் தெரிகின்ற ஒரு கற்பனை காட்சி உண்மையாகி விடுகிறது, கரெக்ட்.
அது உண்மையாகும் பட்சத்தில் அந்த உண்மை நிகழ்வுகள் மனசை பாதித்து துக்கத்தில் அழுத்துகிறது இல்லை சந்தோஷத்தில் அழுத்துகிறது என்று செய்யும். பலூன் வந்த உடனே ஒரே சந்தோஷம், பலூன் வெடிச்சதுன்னா ஒரே துக்கம். ஆனால் டைரக்டர் மணிரத்னம்க்கு அவன் அழுவானா ஃபஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆனோன்னு, ஐயோ அஞ்சலி பாப்பா செத்து போச்சுன்னு டைரக்டர் மணிரத்னம் அழுவானா? அழமாட்டான். அதே மாதிரி பாகுபலியை முதுகில் குத்தி கொன்னதுனால எஸ்எஸ் ராஜமௌலி ஓன்னு அழுவாரா? சொல்லு யார் எஸ்எஸ் ராஜமௌலி அப்படின்னு, யார் பாகுபலி அப்படின்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தான் கீதை போனாலும் நடு நடுவில் அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடணும் இல்லை, அந்த மாதிரி அழுவாரா? ஏன்னா அவர் தான் கர்த்தா. அதாவது அந்த பாகுபலியோ இல்லை அஞ்சலி திரையில் நடக்கின்ற படம், அந்த படத்தின் கதைக்குள் இருக்கும் நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு அதிலிருந்து வெளியாக அதிலிருந்து மேலாக அது அனைத்தையும் சிருஷ்டிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் அந்த டைரக்டர்ஸ், கரெக்ட். அப்போ அது எல்லாத்தையும் இயங்க வைக்குகின்றவனுக்கு அந்த நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் கூட பாதிக்காது. ஏன் அப்படின்னாக்க அந்த நிகழ்வுகள் வந்து அந்த நிகழ்வுகளை நிகழ்த்துபவனுக்கு அது உண்மை இல்லை. புரியுறதோ? குருஜி வேடிக்கையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு ஆக்ரோஷமாக ஒரு இது எது இது ராமாயணம் ட்ராமா, அந்த ராமாயணம் ட்ராமாவில் வந்து டாய் 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 அப்படின்னு ராமர் சீத்தையை கடத்தின்னு போயிடுவான் ராவணன். உண்மை வாழ்க்கையில் வந்து ராவணனும் அந்த சீத்தையார் நடிக்கிறவளும் லவ்வர்ஸ். ராவணன் வந்து சீத்தையை கடத்தின்னு போயிடுவான், ராமன் வந்து அப்படியே சண்டை போடுவான், டாய் டாய்ன்னு சண்டை போடுவான். ஆனால் கிரீன் ரூம்குள்ளே போனாக்க ராமணனும் ராவணும் சேர்ந்து காப்பி குடிச்சுட்டுருப்பான். இன்னைக்கு டிகாஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லி ராமனும் ராவணனும், அவள் ரெண்டு பேரும் ராமனும் ராவணனுமா இல்லை? அப்போது அந்த சீனுக்குள்ளே இருக்கும் பொழுது சண்டை எதிரி ஒருத்த இன்னொருத்தனுக்கு வந்து அசுரன் ஒருத்தன் தேவன் ராட்சசன் அது நடக்கும். அந்த சீன்லேருந்து வெளியில் வந்துட்டான்னா உண்மைக்கு வந்து விட்டார்கள். இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ட்ராமாவிலிருந்து ஒரு உண்மை நிலைக்கு அவர்கள் வந்து விட்டால் இது மட்டும் நடித்த டிராமா அதோடைய உண்மைத்தன்மையை இழக்கிறது, கரெக்ட். ஸோ குழந்தைக்கு அந்த பலூனானது வந்து உண்மை, அது எனக்கு ஆனந்தத்தையும் என் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும் வரை அது வந்து உண்மை. இதில் ரொம்ப 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 ஆழமாக ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, சந்தோஷத்தின் ஊற்று எதுவோ அதுதான் உண்மை. அந்த சந்தோஷத்தின் ஊற்றை நான் வெளி உலகத்தில் வைக்கும் போது அந்த வெளி உலகம் எனக்கு உண்மையாகிவிடுது. ஏன் வந்து நான் வந்து அழிஞ்சு போகிற பங்களாவோ அழிஞ்சு போகிற காரோ டிவியோ மாட்களோ பொருட்களோ பதவியோ நான் ஏன் அதுக்கு உண்மைத்தன்மையை கொடுக்குறேன் அப்படின்னா அதிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது, கரெக்ட். அந்த சந்தோஷம் வரும்போது என்ன ஆகிறது, என்னுடைய உண்மையான சந்தோஷ நிலையில் நான் இருக்கிறேன். அதுதான் உண்மை, அதுதான் பகவத் ஸ்வரூபம். அந்த சந்தோஷமான நிலைமையில நான் இருக்கிறதுனால நான் அதை உண்மையாக்குறேனே ஒழிஞ்சு என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்ன்ற உண்மையை மட்டும் நான் உணர மாட்டேங்கிறேன். அந்த உணர்வை கொடுக்கறதுக்கும் அந்த அறிவை கொடுக்கறதுக்கு தான் வந்து கீதையும் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, உபனிஷத்து இருக்கு. அப்போ இங்க வியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எந்த எது வந்து அஜ்ஞானிக்கு ஞானம் அடையாதவனுக்கு சந்தோஷத்தின் இருப்பிடமாகவும் சந்தோஷத்தின் காரணமாகவும் சந்தோஷத்தின் ஊற்றாகவும் இருக்கிறதோ அது சந்தோஷத்தின் ஊற்று இல்லை அப்படின்னு தான் ஞானிக்கு தெரியும். எப்படி ஒரு ஞானிக்கு தன்னுடைய சந்தோஷம் புது ஃப்ளாட் வாங்கிறதுலேருந்து வரும், புது கார் வாங்கிறதுலேருந்து வரும், புது பதவி அடையிறதுனால வரும், நிறைய பணம் கிடைக்கிறதுனால எனக்கு சந்தோஷம், நான் சந்தோஷமாகி விடுவேன் அப்படின்ற ஒரு மனோபாவமோ ஒரு விஷயமோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லாதவன் ஞானி. எப்படி அவன் இல்லாதவன்?
ஏன்னா மொத்த இந்த எல்லா சந்தோஷத்திலும் சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லவா, அந்த சந்தோஷத்தின் ஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சின்றவன் ஞானி. ஆனா அஜ்ஞானி அப்படியே ஆப்போசிட், சந்தோஷம் என்கிட்ட இல்ல, சந்தோஷம் வெளியில இருக்கு, நான் அதை போனேன்னா அதுல இருந்து எனக்கு அந்த சந்தோஷம் வந்துடும். புரியறதோ? அப்படியே ஆப்போசிட்டுன்னு இந்த ரெண்டு உண்மை நிலைகள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கிறத தான் இரவுக்கும் பகலுக்கும் இங்க ஓமானப்படுத்துகிறார் வியாசர். அதனால யானிஷா சர்வபூதானாம், அப்போனா ஞானிக்கு வந்து நைட்லயும் கண்ணு தெரியும். சாதாரணமா சம்ஸ்கிருதத்தை வந்து மொழிபெயர்த்து எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானியும் வந்து அவனுக்கு ஆந்தை போல் நகிரவில் கண்ணு தெரியும், ஞானிக்கு அந்த சக்தி ஏற்படும் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். அவன் ஞானியானா ஒன்றும் ஆகாது. அஷ்டம சித்தி வரதெல்லாம் வந்து கர்மத்தினால வரும். தபஸ் பண்ணோம், கர்மம் பண்ணோம், அந்த விஷயம் நியம நிஷ்டெல்லாம் பண்ணோன்னா அஷ்டம சித்தி நமக்கு கிடைக்கும். ஆனா பூர்ண மனநிறைவு மோட்சம் வந்து கர்மத்தினால கிடைக்காது, அது ஞானத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம். அப்போ ஞானம் ஏற்படுறதுனால நமக்கு திடீர்னு ஏதாவது சித்தி கித்தி வந்துருமானா, ஒரு சித்தியும் வராது. சரி, அட்லீஸ்ட் இந்த தலை பின்னாடி ஒரு லைட்டாவது வருமானா, அதுவும் வராது. அதெல்லாம் சும்மா அவெல்லாம் உயர்ந்தவா அப்படின்னு காட்டுறதுக்காக பின்னாடி கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டு அவள்கிட்ட இருந்து ஒளி வர மாதிரி எல்லாம் காட்டுவோம், கரெக்ட்? அந்த மாதிரி இங்க வந்து ரெண்டு சத்தியத்துடைய நிலைகள் இருக்கிறது. ஒன்று வந்து வியாபகாரிகம், இன்னொன்று வந்து பாரமார்த்திகம். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா பிராத்திபாசிகம்னு இருக்கு. ஓ, அப்படி வரும்ல, ஒரு ஒரு பெரிய கற்பனை குதிரை ஓடும்ல பிராத்தி, அதுக்கு பேர் பிராத்திபாசிகம்னு பேர். அதாவது நம்மளுடைய இந்த சாதாரண லைஃப்ல அது இல்லை, உண்மை இல்லை, ஆனா அப்படி வாயில ஈ போறது கூட தெரியாம ஆன்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன அர்த்தம், அந்த கற்பனை உலகத்தை சத்தியமா வச்சுருக்கணும். எது எனக்கு சத்தியமாக இருக்கிறதோ அதை தான் நான் பாரமார்த்திகம்னு சொல்றேன். இது ரொம்ப நெருடனான ஒரு இடம், இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். எது எனக்கு சத்தியமாகிறதோ அது பாரமார்த்திகம், எது பாரமார்த்திகம் இல்லையோ அது வியாபாரிகம் அல்லது பிராத்திபாசிகம். சத்தியம் ஒண்ணுதான், அது பாரமார்த்திகம். அப்போ நைட்டு தூங்கும் பொழுது கனவுல எருமாடு துரத்தி டமால் கட்டிலேருந்து நான் கீழே விழுந்தேன்னா, அப்போ எழுந்துக்கும் போது என்ன ஆகுறது, இப்படி பாப்போம் டக்குன்னு எருமாடு இருக்கா போயிடுதான்னு, கரெக்டா பாப்போமா? ஆனா எருமாடு எங்க இருந்தது, கனவுல இருந்து, கரெக்ட்? எழுந்த உடனே எதுக்கு எருமாடை தேடுற, ஏன்னா கனவுல இருக்கும் உண்மையை ஒரு நிமிஷம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், இங்கேயும் எருமாடு இருக்குன்னு. அப்புறம் டக்குன்னு நமக்கு அறிவாகிறது, ஓ அது கனவு, அது உண்மை இல்லை அப்படின்னு பண்றோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப நம்ம இயல்பு வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இயல்பு வாழ்க்கையில இந்த உலகமும் இதுல இருக்கிற மக்களும் இதுல இருக்கிற சூழ்நிலைகளும் என்னுடைய பரிபூர்ண தன்மையை வந்து இழக்க வைக்கிறது அல்லவா, இழக்க வச்சு ஏதோ ஒரு ஒர்க்கு நம்மளை பண்ண வச்சுட்டே இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த நிலைக்கு பேரு வியாபாரிகம்னு பேரு. அதையும் தாண்டி எல்லாமே என்னலேருந்தான் உதிச்சிருக்கு, எல்லாமே என்னில் தான் வந்து அடங்கிறது, எல்லாமே என்னால் தான் சிருஷ்டிக்கிறது, அந்த பகவத் ஸ்வரூபம் தான் நான் அப்படின்ற சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம தத்துவம், அது வந்து பாரமார்த்திகம். இந்த பாரமார்த்திக சத்தியத்தை ஞானத்தை உடையவன் ஞானி. அதனால அவனுக்கு வந்து வெளியிலேருந்து ஒன்று ஆகணுமோ, அவனுக்கு தெரிகிற திருஷ்யங்கள் வந்து அது ஏதாவது அவனுக்கு பண்ணணுமோ கிடையாது. ஆனா ஒரு வியாபாரிகத்துல இருக்கிறவனுக்கு வந்து வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து வெளியில இருக்கிற மோட்டார் பைக்கோ நாத்தனாரோ சத்தியம் அவனுக்கு, ஞானிக்கு அது சத்தியம் இல்லை. அதனால எது ஞானிக்கு சத்தியமாக இருக்கிறதோ அப்படி சொல்லக்கூடாது, எது அஞ்ஞானிக்கு சத்தியமாக இருக்கிறதோ அது ஞானிக்கு சத்தியம் இல்லை.
எது ஞானிக்கு சத்தியமாக இருக்கும் என்னது அதையும் சொல்றாரு. எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேகே, எது ஞானிக்கு வந்து எல்லாமே என்னிடத்துல தான் இருக்கு, சந்தோஷத்துக்கோ ஆனந்தத்துக்கோ பரிபூர்ணத்துவத்துக்கோ நான் வெளியில தேட வேண்டாம் அப்படின்ற ஞானம் அவனுக்கு ஸ்திரமா நிலையா இருக்கிறது இருக்கு இல்லையா, ஆமா உங்ககிட்டயே இருக்கான் அப்படின்னு அஜ்ஞானி வந்து அதை ஆப்போசிட்டா பார்ப்பான் அப்படின்ற. அதனால நாரதருக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு சம்மாதம் நடந்தது. நாரதருக்கும் சூரிய பகவானுக்கும் என்ன சம்மாதம், நாரதர் வந்து இப்படி போற சூரியன் வந்து நாரதரே மூணு லோகத்தையும் சஞ்சரிக்கிறேன் போல் இருக்கு, மூணு லோகத்தையும் நான் தான் பிரகாசிக்கிறேன் தெரியும்ல அப்படின்றார். ஆமாம்மா அது இருக்கட்டும், நீ பிரகாசிக்கிற அதெல்லாம் சரி, பட் லோகத்துலலாம் நிறைய விஷயம் நடக்கிறது அப்படின்னு ஒன்று சூரிய பகவான் வந்து, சரி நாரதரே நீங்கள் தான் லோகத்து உள்ளெல்லாம் போயிட்டு வரல, நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறேன், இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் அது இருக்கு, சரி அங்கே என்னை பற்றி எதாவது சொன்னால, என்னை பற்றி எதுவும் சொல்லலை, அதாவது நம்மளை பற்றி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது கூட எதிராளிக்கு தெரியக்கூடாதுன்னு நைஸாக சொன்னால், என்னை பற்றி எதுவும் பேசலைல்ல, நான் எதுவும் பேசல, அதாவது நம்ம அதை பற்றி கவலைப்படாத மாதிரி கேட்போம், நம்மளை பற்றி எதாவது பேசியிருக்கல அப்படின்னு. அந்த மாதிரி சூரிய பகவான் கேட்குறேன், சரி நம்மளை பற்றி எல்லாம் என்ன பேசிக்கிறா அப்படின்னு, இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு என்ன, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுந்து எல்லாரும் நீங்கள் வரணும் வரணும்னு வரவேற்கிறா அப்படின்னா, இல்லையப்பா இப்போ ஆள் குறைஞ்சி போச்சப்பா யாருமே வரவேற்கிறது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கப்பா, இல்லை இல்லை இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து எழுந்து உங்களை வரவேற்கிறா, நீங்கள் வர உங்களோட வருகைக்காக நிறைய பேர் காத்திருக்கா, வெரி குட். அதுக்கப்புறம் என்ன உங்களுடைய வெப்பம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுறது, நிறைய விஷயம் நடக்குது, எக்ஸப்ட் சஹாராலையும் சவுதி அரேபியாலையும் தவிர மற்றவா எல்லாரும் உங்கள் வெப்பத்தையும் ரொம்ப பாராட்டுறான், ஓ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரே ஒரு ஆள் தான், சரி விடுங்க அவனை பற்றி நான் பேசலை அப்படின்னு. உடனே சூரிய பகவான் யார் ராது யார் யார் சொல்லு, இல்லை ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வருத்தம், நீங்கள் எப்போவுமே அவன் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்படியா எங்கே இருக்கான், அவன் பூலோகத்தில் தான், பூலோகத்தில் இருக்கானா, நான் தானே பத்தி சுற்றி சுற்றி வருதே பூலோகம் நான் பார்த்தது இல்லையே, இல்லை இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தம் நீங்கள் அவரை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அது யார் அப்படின்னா மிஸ்டர் டார்க்னஸ், மிஸ்டர் டார்க்னஸ்ஸா தோ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணித்தான் சூரிய பகவான் தமால்னு வந்து பாரதத்தில் வந்து உதிச்சுதான். உடனே என்ன பண்ணிட்டு அந்த டார்க்னஸ் வந்து டபக்குன்னு அமெரிக்கா பக்கம் போயிட்டான், அமெரிக்கா பக்கம் போயிட்டியா இரு அங்கே வந்து உன்னை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமால்னு அமெரிக்கா பக்கம் போச்சான் சூரியன். உடனே என்ன பண்ணித்துன்னா மிஸ்டர் டார்க்னஸ் வந்து மிஸ்டர் டார்க்னஸ்னால் இருட்டு, மிஸ்டர் இருட்டு வந்து இந்தியா பக்கம் இப்படி வந்து இப்படி பண்ணதுனால தான் டெய்லி சூரியன் உதிக்கிறான் டெய்லி சூரியன் விடுறான் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரையாக ஒரு கதை, குழந்தைகளுக்கு இதெல்லாம் கதையாக சொல்லிட்டோன்னா வேதாந்தத்துக்கு வரும்போது இதோட உள்ளர்த்தம் வந்து புரியும். அதனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஞான சூரியனானது வந்து அஜ்ஞான அந்தகரணத்தை அஜ்ஞான அந்தகாரத்தை வந்து பார்க்க முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அஞ்ஞான அந்தகாரம் வந்து சூரியனை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு திருஷ்டியுமே வேறப்பா, ஒருத்தந்து வந்து ஆத்ம திருஷ்டி, எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனியே அனுபஷித்து, எல்லாத்துலேயும் தானாகவே பகவத் ஸ்வரூபமாகவே பார்க்கறது ஞானமயம் திருஷ்டிம் ஜெகத் ஈஸ்வரமயம். இன்னொன்று என்ன, போக்யமயம் திருஷ்டிம், எல்லாமே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் கோழியும் எனக்காக, நீஞ்சும் மீனும் எனக்கா, எல்லாம் எனக்காக எனக்காக எனக்காகன்னு சொல்கிறவன் அஜ்ஞானி, எதுவும் உனக்காக இல்லை எல்லாம் பகவானோடது, புரியுதா, எல்லாமே நான் சொல்லு எல்லாமே எனதுன்னு சொல்லாத அப்படின்னு, எனதுன்னு சொல்கிறவனுக்கு வந்து எல்லாமே வந்து நான் ஒருத்தன் இருக்கேன் நான் அனுபவிக்கணும் இந்த உலகத்தை அப்படின்னு, அது அஜ்ஞானியுடைய திருஷ்டி. எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது வந்து ஞானியோடைய திருஷ்டி. இது ரெண்டும் எப்படின்னா இருட்டும் வெளிச்சமும் போல ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்ற. இதுல வந்து ரொம்ப சூக்ஷ்மமா ஆர் ரொம்ப டீப்பா வேதாந்தத்தோடைய டீப்பஸ்ட் சீக்ரெட் இருக்கு. எப்படி 16வது அத்தியாயத்துல வந்து சத்தியமித்யா விவேகம் இருக்கோ, இந்த இதுல வந்து அத்தியாரோ அதிஷ்டானம் அண்ட் அத்தியாரோ அத்தியாசம் அதிஷ்டானத்தோடைய சீக்ரெட் வந்து வேதாந்தத்தோட இதுல இருக்கு. இப்போதைக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஞானமும் அஜ்ஞானமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், ஒன்று சேராது. ஞானத்தை உடையவன் அவனுக்கு எது சத்தியமோ அது அஜ்ஞானிக்கு வந்து சத்தியமே, எது அஜ்ஞானிக்கு சத்தியமோ
அது ஞானிக்கு சத்தியம் இல்லை. ஃபர்தரா என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆபூர்யமானம் அசல பிரதிஷ்டம் சமுத்ரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. இங்க ஒரு கிருஷ்ணர் அருமையான ஓமானத்தை கொடுக்கிறார். இப்போ எவ்வளவு வருஷமா கங்கை வந்து அது என்ன என்ன கடல்ல போய் கலக்கிறது, கங்கை போய் கலக்கிறது பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்ன்றது வெள்ளக்காரன் வச்ச பேர். அதோட ஆக்சுவல் பேர் வந்து கங்கா சாகர்னு பேர். கங்கா சாகர், அப்புறம் இந்த பக்கம் குஜராத் கீழே இந்த பக்கம் இருக்கிறது என்னது சிந்து சாகர். சிந்துனா இது இப்போ சொல்ற பாகிஸ்தானம் தான் சிந்து. அதுக்கு அடியில் இருக்கிறது வந்து சிந்து சாகர், கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன், அது வந்து ஹிந்து மகா சாகர். இது மூணும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய பேர். அதில் வந்து இந்த கங்கை வந்து கல்பகோட்டி காலமாக வந்து போய் கங்கா சாகரில் வந்து கலந்துகிட்டே இருக்கு, கரெக்டா? இப்போது இந்த கங்கா சாகரில் வந்து அப்போலேருந்து இப்போ மட்டும் லெவல் 2 inches மேலே போச்சா, சமுத்திரத்துடைய லெவல் மேலே போச்சா? இல்லை. அநேக கோடி நதிகள் வந்து கிளம்பி 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 வந்து சமுத்திரத்தில் போயிட்டே இருக்கு, கண்டினியூஸாக போயின்னு இருக்கு, கரெக்ட்? சமுத்திரத்தோடைய லெவல் ஏறித்தா இறங்கித்தா ஒன்றுமே ஆகலை. இன்ஃபேக்ட் இந்த நதிக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வருது? நதிக்குல்ல நதியில் தண்ணி இருக்கு இல்லையா, நதியில் ஜீவ நதியாக ஓடின்னு இருக்கு இல்லையா. ஜக்கி வாசுதேவ் வந்து சத்குரு வந்து ரேலி ஃபார் ரிவர்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா அது வந்து பராமரிக்கிறதுக்காக நம்மளுடைய இது. குருஜியோடைய மூணாவது சங்கல்பம், மூணாவது கும்பமேளா, இப்போலேருந்து மூணாவது கும்பமேளால சர்வநதி சங்கமம், கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலயஸ்மின் சந்நிதிங் குரு. சிறப்புஞ்சியில் வந்து வெள்ளம் வந்ததுன்னா நம்மளுடைய ரொம்ப சொல்லட்டுமா, அது நடந்ததுன்னா என்ன தெரியுமா ஆகும்? இப்போ எங்கே வெள்ளம் வந்திருக்கு? பாம்பேல கொட்டித்து தண்ணி. பாம்பேல அந்த மாதிரி அடிச்சு பேஞ்சதுன்னா நமக்கு மெட்ரோ வாட்டர் வரும். இதுக்கு பேர் சர்வநதி சங்கமம்னு பேர். அப்போ என்ன ஆகும், பாரதத்தில் எந்த கோடியில் எங்கே வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் அந்த இடத்த பாதிக்காம மொத்த நதியில் வந்து சேர்ந்து அந்த நதி நம்ம ரெட் ஹில்ஸ்க்கு வந்து அந்த ரெட் ஹில்ஸில் இருக்கிற ஏரி ரொம்பி ரெட் ஹில்ஸ் ஏரியை திறந்து விட்டு நம்மளுடைய மெட்ரோ வாட்டரு டமான்னு வரும். உங்க காலத்தில் மெட்ரோ வாட்டர் வருதா? பெரிய கேள்வி இது. எப்பவுமே வீடு எடுக்கிறோம்னா மெட்ரோ வாட்டர் வருதா? சர்வநதி சங்கமமாக சார், நீரால் அமையும் நாகரிகம். நீர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஜிடிபி எக்கானமி என்ன பேசினாலும் வேஸ்ட்டு, தண்ணி இருக்கணும். அப்படி அந்த சர்வன் அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் என்ன ஓமானம் கொடுக்குறாருனாக்க, இந்த நதியானது வந்து சமுத்திரத்தில் கலப்பதினால் சமுத்திரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை, சமுத்திரத்தின் நிலை மாறுவதில்லை, அதோடைய ஆழம் அதிகரிப்பதில்லை, கரெக்ட்? இன்ஃபேக்ட் இந்த நதிக்கு இருக்கிற தண்ணியே எதுலேருந்து வருது? சமுத்திரத்துலேருந்து வருது. சமுத்திரத்துலேருந்து அந்த இந்த புயல் அந்த புயல் ஏதோ ஒன்று சொல்லி கலப்பிண்டு போய் மேகமாகி மழை பெஞ்சு வருது. இதில் வந்து இமாலயத்து மேலே அது வந்து பனியாக பெஞ்சு 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 பனிக்கட்டியாக அந்த பனிக்கட்டியாக கங்கோத்ரி கோமுக்கு வந்து அங்கேருந்து அதை கரைஞ்சு 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 கங்காவாக கிளம்பி வந்து இதுவாகிறது. அப்போது இந்த ஞானமானது ஏற்பட்டுடுத்துன்னா இந்த ஞானத்தினால அந்த பூர்ண தத்துவத்தை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த பூர்ணத்தன்மை எப்படி இருக்குன்னா ஒருத்தனுக்கு இந்த அகண்ட சமுத்திரம் மாதிரி இருக்குமா. அதனால ஏதாவது ஒரு காமத்துக்குரிய விஷயங்கள், ஏதாவது டிசையர், அது வந்து பூர்த்தி ஆச்சுன்னா எப்படி இருக்குமா அவனுக்கு? ஏதோ ஒரு நதி வந்து சேர்ற மாதிரி இருக்குமா. அதனால அவன்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. புரியுறதோ? அவனுடைய ஆழம் எது, இந்த நதி இந்த சமுத்திரத்தோட ஆழமோ சரி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியோட குவான்டிட்டியோ சரி, எதுவுமே மாறப்போறதில்லை. இன்ஃபேக்ட் அந்த நதியாக வந்து கலக்கிற அந்த ஆசையின் பூர்த்தியில் இருக்கிற சந்தோஷமுமே
இவன் கிட்டேந்து பெறப்பட்டது. அதுதான் இங்க சமுத்திரத்துக்கும் நதிக்கும் இருக்கிற சொல்ற தத்துவத்தை எத்துவத்தை யதா ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், அச்சல பிரதிஷ்டம், ஆபூரியமானம் அச்சலம், அதாவது நகராம ஸ்திரமா ஆழமா அகண்டமா இருக்கிற சமுத்திரம் அச்சல பிரதிஷ்டம். அந்த சமுத்திரமாப சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணியில் பிரவிசந்தி, எப்படி நதியானது வந்து பிரவிசந்தி நுழைகிறதோ அதற்போல எந்த காமமாக இருந்தாலும் எம் எத்தத்வத்து தத்வத் காமா எம் பிரவிசந்தி சர்வே, எந்த காமமோ எந்த விஷயமோ எது இருந்தாலும் அவனுக்கு வந்து எந்த விஷயமும் ச சாந்தி மாப்னோதி, அந்த அவனுடைய ஞானியோட நிலை சாந்தியாகவே இருக்கும். அந்த காமம் ஏற்படுறதுனால துள்ளுதலோ தோளுதலோ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிடிக்கிறதுனா காமகாமி, பியூட்டிஃபுல் வார்த்தை காமகாமி. காமகாமினா என்ன, காமம் தப்பானா காமம் தப்பு இல்லை, அந்த காமத்து மேல ஒரு ராகம் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கும், எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றது வந்து ஒரு காமம். அதை வந்து வேதம் ஒரு நாளும் வந்து புறக்கணிக்கல, வேதம் வந்து அதை எடுத்துக்கோங்கிறது. ஆனா அது வேணவே வேணும் அப்படின்னா அந்த காமத்தை விரும்புகின்ற காமி அவன் அஜ்ஞானி. காம காமினா அஜ்ஞானி, காமேஸ்வரனா இரு, காம காமியா இருக்காத. காமேஸ்வரா தப்பு இல்லையே, காமேஸ்வரனுக்கு எதுவுமே தப்பு இல்லை. காமகாமி வந்து என்ன பண்ணாலும் தப்பா இருக்கும், ஏன்னா அந்த இச்சை, அந்த இச்சையின் மேல் ஒரு மோகம் இருக்கிறது அவனுக்கு. அந்த மோகத்தை மாத்திரம் எடுத்துரு, இச்சை வந்தாலும் வரலனாலும் இந்த ஞானத்தினால எப்படி வந்து நதி வந்து சமுத்திரத்துல கலந்து அந்த சமுத்திரமானது எந்த விதமான அசைவும் இல்லாம அப்படியே இருக்கோ அந்த மாதிரி ஞானத்தினால நீ நிறைவு பெற்று பூர்ணமாக இருப்பான் ஞானி அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்ன சொல்றது, அதே எக்ஸ்டன் பண்ணி சொல்றது, விஹாய காமான் யஸ் சர்வான் பூமாஶ்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதி கச்சதி. இதே தான் இத்தனை நேரம் சொன்னதையே கன்க்ளூட் பண்றார். இல்ல, அவர் என்ன கன்க்ளூட் பண்ணாரோ அதை தான் இத்தனை நேரம் சொன்னோம். விஹாய காமான்ய சர்வான் காமான் விஹாய, இப்படி அனைத்து காமங்களுக்கும் பின்னாடி ஓடுகின்ற அந்த தன்மையை, காமங்களை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கும் அந்த தன்மையை உடையவன் விஹாய. காமத்தை ஜெயித்தவன் யாரு, காமத்தை கையாள்பவன் எவனோ அவனே காமத்தை ஜெயித்தவன். காமத்தை விட்டுட்டு ஓடி போய் ரிஷிகேஷ்ல வந்து யாருக்கும் தெரியாம எங்கேயோ போய் ஜடாமுடியோட உக்கறது வந்து காமத்தை ஜெயிக்கிறது இல்லை. காமத்துல இருந்துட்டே அந்த காமத்தை அனுபவிச்சாலும் சரி அதற்கு அடிமையாகாமல் அதை தன் வசத்தில் எவன் வைத்திருக்கிறானோ அவன் ஞானி. எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி. ஸ்ரீகிருஷ்ணருக்கு எவ்வளோ சம்சாரம், சம்சாரம்னு சொல்லக்கூடாது என்ன, வேதாந்தி வந்து சம்சாரம்னு சொன்னான்னா துக்கம்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணருக்கு எவ்வளோ ஸ்பௌசஸ், 16008 புரியுறதோ, பா ஒன்றுக்கே நமக்கு தாங்கலை, 16008 எப்படின்னு தெரியல. அப்படி இருக்கான் அவன், எப்படி இருக்கான், நிஸ்பிருகா, அதாவது அதுக்காக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா மனசில், ஒரு கிரேவிங்னு சொல்லுவான் இங்கிலீஷில், ஒரு கிரேவிங், ஒரு லாங்கிங், ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயமானது அவனுக்கு இருக்காது. அதனால என்ன, நிர்மமாக நிரகங்காரா, எனது என்பது அவனுக்கு கிடையாது, நான் அப்படின்ற எண்ணம், இந்த உலகம் இருக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ற அகங்காரமும் கிடையாது. அப்புறம் இது எனது அப்படின்னா என்ன, இது என்னை விட்டு போகும்போது துக்கம் வரும், இது எங்கிட்ட இருக்கும்போது சந்தோஷம், அந்த மாதிரி நான் எனது அப்படின்றது இல்லாம அவன் சாந்தியாக இருப்பான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துடைய இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு பண்றது ஒரு 2-3 நிமிஷம். ஏஷா பிராம்ஹி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்த
प्राप्य विमुह्यति स्थित्वा स्यामन्त कालेपि ब्रह्म निर्वाणमृच्छति। இப்படி பிரம்ம நிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ, அதாவது ஒரு நிலை அப்படின்னாக்க காத்தால குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பும் போது கோப நிலை, குழந்தை ஸ்கூலுக்கு போன உடனே சாந்தியான நிலை, திரும்பவும் மாமியார் எதிர்க்கே வரும்பொழுது உக்ர நிலை, அந்த மாதிரி நிலை இங்க ஞான நிலையானா அந்த ஞான நிலை சொல்லலைங்க. ஞானம்னு ஒண்ணு ஏற்பாடு, இந்த 2+2=4, 2 2 4ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இந்த 2 2 4ன்ற அந்த ஞான நிலையில நீங்க எப்ப இருப்பேன்னு கேட்டா என்ன பதில் சொல்வேன், என்ன தூக்கத்துல எப்படி கேட்டாலும் 2 2 4 தான், அது எனக்கு தெரியும். அது வந்து நிலைன்னு இங்க வார்த்தையை யூஸ் பண்றாரே ஒழிஞ்சு அது நிலை இல்லை, அது உண்மை. உண்மை தன்மையில எப்பவுமே எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு வந்து ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி, அப்படி நீ வந்து உன்னுடைய வயசு முக்கியம் இல்லை, உன்னுடைய எந்த இதுவும் முக்கியம் இல்லை. இந்த ஞானத்தை எவன் எடுத்துக்கிறானோ எப்ப எடுத்துட்டாலும் சரி, அவனுடைய கடைசி காலத்தில் அவன் இந்த ஞானத்தை அடைந்தாலும் சரி, பிரம்ம நிர்வாணம் உச்சத்தி, அவனுக்கு மோக்ஷம், மோக்ஷம் கிடைக்கிறது. ஆமேவ சரணம் ரஜ அப்படின்னு உப்பிலியப்பன் கையில எழுதியிருக்கும். ஒப்பில்லா அப்பன் உப்பிலியப்பன், ஒப்புமை இல்லாதவன்னா என்ன அர்த்தம், அவன் மட்டும்தான் இருக்கான்னு அர்த்தம், அவனுக்கு ஒப்புமையே கிடையாது. உப்பிலியப்பனுடைய கையில என்ன எழுதியிருக்கோம், மாமேகம் சரணம் ரஜன் அவருடைய பாதத்தை வந்து காட்டி அப்படின்னா சதுஷ்பாதம், அவருடைய பாதத்துல வந்து சரணடையணும், சாஸ்திரத்துல சரணடையணும்னு அர்த்தம். அப்படி சரணடைந்தோம்னா எப்படி பரீட்சித்து மகாராஜா மாதிரி, அதாவது எனக்கு வயசாயிடுத்த எனக்கு இது இனிமே வருமா, எனக்கு 70 80 ஆயிடுத்த எனக்கு இனிமே இது ஆகுமா ஆகாதா. இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றார், சங்கரரும் இதுக்கு என்ன பாஷ்யம் பண்றார் அப்படின்னாக்க, இது வந்து இந்த ஞானத்தை அடையிறது தான் கணக்கே விழிஞ்சு, வயசோ கீசோ இல்லை, சொல்ற விஷயம், சொல்ற விஷயத்துல ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்தையோட புரிஞ்சுண்டு இந்த விஷயம் வந்து எனக்கு அறிவாகும் போது அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு வந்து முக்தி நிச்சயம் அப்படின்ற. அதனால பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப கவலையோட போய் சுகபிரம்மம் கிட்ட சொல்றார். சுகர் கிட்ட என்ன சொல்றார், ஐயோ 7 நாள் நான் செத்து போயிடுவேன் அப்படின்றார். சுகபிரம்மன் வந்து வா 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 தன்யோசி தன்யோசி அப்படின்றார், நீ வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னா, என்ன சுவாமி நான் வந்து சோகமாக இருக்கேன், இல்லைப்பா உனக்கு தெரியும் நீ 7 நாள் அடுத்த 7 நாள் நிச்சயமாக உயிரோடு இருப்பேன்னு உனக்கு தெரியும், எனக்கே அந்த இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்றார். அப்போ என்ன பண்ண, இந்த 7 நாளில் இந்த ஞானத்தை நீ எடுத்துட்டேன்னா உனக்கு முக்தி. இப்போ புரியுறதோ 7 நாள் பாகவதம் கேட்டால் முக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூடியாக அது கதவாக்கில் சொல்லுவா, ஆனால் உண்மை எது அப்படின்னா ஞானத்தினால மாத்திரமே முக்தி. அந்த ஞானம் வந்து இப்போ ஏற்படும், இப்போ ஏற்படாது, 30 வருஷம் படித்தாதான் முடியும், இப்படி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த ஞானம் யாருக்கு வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் ஏற்படலாம், ஆனால் அதுவாக ஏற்படாது. எப்படி ஏற்படும், ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனத்தினால ஏற்படும். ஒருத்தர் சொல்லி பரம்பரையில் இந்த விஷயத்தை நாம் கேட்டோன்னா அந்த ஸ்ரத்தையோட ஆழத்தை பொறுத்து நமக்கு வந்து அது ஏற்படும். அப்படி ஏற்படுத்தினா அந்த காலேபி, கடைசி காலத்தில் இந்த ஞானத்தை நீ காதில் வாங்கிட்டேனா கூட உனக்கு வந்து மோட்சமானது நிச்சயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்கே முடிக்கிறார். நாமளும் அதோட முடிச்சுப்போம். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु। ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இன்னைக்கு 5 நிமிஷம் ஜாஸ்தி எடுத்து டைம் ஆயிட்டதுனால